இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். கேரளாவில் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஷொரனூர்லேருந்து நிலம்பூர் ரோடு வரைக்கும் போக போகிறோம். மான்சூன் ட்ராவலர்னு பேர் வச்சுட்டு மான்சூனில் ட்ராவல் பண்ணலாம் எப்படி? சரி வாங்க போமா. சூப்பராக இருக்குங்க அந்த இடம். இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், சூப்பராக இருக்கும் அந்த போஸ்ட் எல்லாமே. இன்னும் மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:00 ஆகுது, 9:00 நம்ம ட்ரெயின். இந்த ரெஸ்டாரண்ட்டில் சூப்பராக இருக்கும் சாப்பாடு. சரி வாங்க போய் சாப்பிட்டுட்டு ஒரு 9:00 போல் நம்ம கிளம்பலாம். அப்பமும் கடலக்கறியும் சாப்பிட்ருந்தோம். 60 ரூபீஸு, கண்டிப்பாக ஒர்த்து தான். ரிட்டைனிங் ரூம் அவைலபிள் இருக்குது. 12 hours 150 தான் டார்மெண்ட்ரிலாம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷொரனூர்லேருந்து நிலம்பூர் வரைக்கும் போகக்கூடிய இந்த ரயில் பாதையானது ஒரு மிகப்பெரிய வரலாறு உடையது. இது எதனால் இந்த இடத்துட்ட ரயில் பாதை வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேக்குனால தான் வருது. இது வந்து ஒரு தேக்கு காடுன்னு தான் சொல்லணும் இந்த ஷொரனூர்லேருந்து நிலம்பூர் போகிற இந்த பாதைங்க. முதல்ல 1840 வந்து ஆங்கிலேய அரசு ஆனது இங்கே தேக்கை வந்து பயிர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலம்பூர் ஏரியாவில். அது 4 அடியோட வளர்ந்ததுக்கப்புறமா 1923 இந்த காலகட்டங்களில் வந்து மேங்களூர்லேருந்து ஷொரனூர் வழியாக மெட்ராஸ், அதாவது அப்போதைக்கு வந்து இது மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது, இப்போ நம்ம சென்னை, அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரயிலை வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ரயிலை ஆப்ரேட் பண்ணுறப்போ ஷொரனூர்லேருந்து நிலம்பூர் வந்து 63 கிலோமீட்டர் தான். அப்போ ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலான்னு அவங்க ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த ஷொரனூர்லேருந்து நிலம்பூர் ரயில் ப்ராஜெக்டை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா 3 கட்டமாக தான் இதை வந்து கொண்டு வராங்க. 1923 முதற்கட்டமாக என்ன பண்ணுறாங்க, ஷொரனூர்லேருந்து அங்காடிபுரா வரைக்கும் கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா அடுத்தது வந்து அங்காடிபுரம்லேருந்து வன்னியம்பலமும், கடைசியாக வந்து வன்னியம்பலத்துலேருந்து நிலம்பூர் வரைக்கும் கொண்டு வராங்க. இந்த 2nd உலக போர் வந்ததுனால என்ன ஆகிடுது, இந்த இது ப்ராஜெக்டையே வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அந்த ரயில் இதை எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. பிற்பகுதியில் வந்து நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா 1953 காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, ஷொரனூர்லேருந்து அங்காடிபுரம் வரைக்கும், அதுக்கப்புறம் 1954 அம்பாடிபுரம்லேருந்து நம்ம நிலம்பூர் வரைக்கும் நம்ம இந்திய ரயில்வேயானது கொண்டு வராங்க இந்த ப்ராஜெக்டை. அதுக்கப்புறமா இது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் மாறுது. இந்த ரூட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல ஒரு இடம் இது. இங்கே இருக்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ஊருங்களெல்லாம் முதல் பிளாட்ஃபார்ம் 2nd பிளாட்ஃபார்ம்னு சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் கூட இருக்கும். ஆனால் இந்த ரூட்டில் இந்த அங்காடிபுரம்மை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லேயுமே ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும். அதுவும் வந்துட்டு இன்னும் எலக்ட்ரிஃபிகேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அழகான ஒரு சீனிக்கான இந்த ரூட்டு கண்டிப்பாக மரங்களை வெட்டிடுவாங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இதுதான் வந்து மேலட்டூர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் இந்தியாவில் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இந்த பாலக்காட்டு டிவிஷனில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே சிறப்பான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இந்த இடத்துல நீங்கள் மான்சூன் டைமில் மட்டும் வந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இந்த இடத்த மறக்கவே மாட்டீங்க. என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு பில்டப் இருக்கே, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க. வந்தால் கூட இந்த மான்சூனில் நீங்கள் இந்த இடத்துக்கு வரப்போ அதை விட ஒரு படி உங்களை இன்னுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த சீனிக்கான இந்த இடத்த நீங்களே பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்பயே தெரியும் எந்த அளவுக்கு இது இவ்வளோ அழகாக இருக்குன்றது. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா மரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இந்த மான்சூன் டைமில் எவ்வளோக்குள்ளோ சீக்கிரமாக இந்த இடத்த நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ளோ வந்து அது ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் இது. இதுக்கு வரத்துக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் ஆகலாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் நீங்கள் எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஷொரனூருக்கு
கரெக்டாக வந்து 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து எடுப்பாங்க. 6 மணிக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து மேங்களூர் வரைக்கும் அந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் போகும். நீங்கள் ஷொரனூருக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா 7:30-8 மணி போல் நீங்கள் வந்துடலாம். 9 மணிக்கு ஒரு பேசஞ்சர் வந்துட்டு ஷொரனூர்லேருந்து நிலம்பூர் போகுது. அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து இந்த மேலட்டூர் இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்துட்டு பார்க்குறதுக்குனே வரலாம். இந்த ஸ்டேஷன் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஷனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். முடித்ததுக்கப்புறம் நிலம்பூர்லேருந்து ஈஸியாக வந்துட்டு ஊட்டி போக முடியும். ஏன்னா ஊட்டியோட அடிவாரத்தில் தான் வந்து இந்த நிலம்பூர் இருக்குது. அதனால் ரோடு வழியாக நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து கூடலூர் போயிட்டு கூடலூர் வழியாக நீங்கள் ஊட்டி போயிடலாம். நிலம்பூரில் 2-3 ஃபால்ஸும் இருக்குது. அதே மாதிரி வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டீக் மியூசியமும் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனல்லையே அந்த மியூசியத்தோட வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மியூசியம். இந்த இடம் தான் நிலம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து நம்ம போகிற ஸ்பாட் வந்து நிலம்பூரில் இருக்க ஒரு ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு அதை என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.